சாதால குழம்பு வைக்க போறேன் நீ வித்தியாசமா வைக்க போற மீன் குழம்புக்கு ரொம்ப ருசியா இருக்கும் எப்படி வைக்கறேன் பாருங்க मीन कोलंबुक इंजुम पूंडु पेस्ट पन्ना पोरों इंजी पूंडु पेस्ट पन्नी आची एप्पोमे मीन कोलंबुक தேங்காய் வந்து அம்மில அரைப்போம் தேங்காவும் மசாலாவும் அம்மில அரைப்போம் ஆனா இந்த மீனுக்கு வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணல மசாலா வந்து மகாராஜா மசாலா வந்து யூஸ் பண்ண போற அந்த மீன் குழம்பு அம்மில வந்து தேங்காவும் மசாலாவும் நாங்க இன்னைக்கு அரைக்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைச்சிருக்கோம் இந்த சாவால மீன் குழம்பு வைக்க போறேன் அது எப்படி க்ளீன் பண்றங்கறத பாருங்க இந்த சாவால மீன் ரொம்ப நீளமா இருக்கும் பல்லு ரொம்ப கூர்மையா இருக்கும் அதுக்கு லேசா நம்ம கை அதல பட்டாலுமே அது அப்படியே கிழிச்சு விட்டுறோம் பார்த்து நம்ம வேலை பார்க்கணும் இந்த மீன் கருவாட்டுக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் சென்னையில இது ஃபேமஸ் கருவாடு இதெல்லாம் இது வாங்கி நல்ல பொரிப்பாங்க பொரிக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கருவாடு வந்து மீனுமே குழம்புக்கு சூப்பரா இருக்கும் மீனை வெட்டி முடிச்சாச்சு இனி மஞ்சளும் உப்பும் போட்டு வறவ போறேன் இதுல இந்த சுண்ணாம்பு மாதிரி மாங்க நிறைய இருக்கும் உப்பு போட்டு வரசனா தான் நல்லா வரும் வரசன பிறகு பாருங்க அந்த வெள்ளெல்லாம் இல்லாம இருக்கும் மஞ்சள் வந்து கிருமி நாசினி அதுக்காண்டி மஞ்சள் சேர்த்திருக்கேன்
இன்னும் கொஞ்சண்டு உப்பு போட்டு வரசிக்கிடுவோம் இன்னொரு தண்ணியில் அலசிடுவோம் மீன் நல்லா அலசியாச்சு இனி குழம்பு வைப்போம் என்ன ஊத்துறேன் எண்ணெய் நல்ல சூடேறிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சு வச்ச போடுறேன் வெங்காயம் போடுறேன் வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போடுறேன் தக்காளி கூட மிளகாவும் தக்காளியெலாம் நல்லா வசங்கிட்டு மசாலா பாக்கிட்டு மகாராஷ்டிர மசாலா போடுறேன் புளி கரைச்சதை ஊற்றுறேன் நீ மசாலா பொடி மட்டும்தான் போட்டு வைக்க நீ தேங்காய் சேர்க்கலை அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அம்மிலே அரைக்கலை நீ பாக்கெட் பொடி தான் போட்டிருக்கு நீ வித்தியாசமாக வைக்கணுங்கிறக்காண்டி இப்படி வைக்க எங்கள் ஊரில் எல்லோரும் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க மகாராஷ்டிரா மசாலா அதனால் இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அது ரெண்டு கருவேப்பிலையும் அஞ்சு உள்ளே போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் உப்பு போடுறேன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிருவோம் குழம்பு நல்லா கொதிச்சு காயுது சாவாள மீன் இன்னைக்கு போட போகிறேன்
மீன் போட்டாச்சு நல்லா மூடி வெச்சிரோம் குழம்பு காயட்டும் குழம்பு நல்லா காஞ்சிட்டு குழம்பை தாளிச்சிரோம் குளம் தாளிக்கு எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் நல்லா சூடேறிட்டு கடுகு போடுறேன் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிடுறேன் कड़ ना परी वंगयम पड़े वंगय ना वरंगे करवे நல்லா தாளிச்சாச்சு குழம்பு நல்லா சூப்பரா வந்திருக்கு நல்லா கமகமனி மணக்குது இனி பரிமாற போறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்வாங்க நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க இந்த வாழை மீன் குழம்பு மருமக வச்சது நல்லா ருசியாக இருக்குது ரெஸ்டாக இருக்குது பேரன் தான் வீடியோ போடுதான் இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்